ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலங்கையில் இருக்கிற பிளானட்டோரியம் அதாவது கோல் மண்டலத்துக்கு முன்னால் நாங்கள் பண்ணிக்கிறோம். இதை பற்றி சொல்கிறேன்டா. இது வந்து 1965 இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஜெர்மனியில் இருந்து வந்த இன்ஜினியர்ஸ் தான் இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இங்கே இதுக்குள்ளுக்குள்ளே ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று இருக்குது, அதை வந்து யூனிவர்சல் ப்ரொஜெக்டர்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரொஜெக்டர் வந்து அதுவும் ஜெர்மனியில் இருந்து தான் அது வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. இங்கே ஒட்டுமொத்தமாக இந்த இது வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து செயற்கையாக ஒரு வானமுண்டை உருவாக்கியிருக்கிறாங்க. 570 சீட் இருக்குது. ஒரே நேரத்தில் 570 பேர் இங்கே இருந்து பார்க்கலாம். இதில் என்ன வந்து காட்டுவாங்கன்னு சொன்னால், இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாகுது, பிளானட்ஸ் அது என்ன மாதிரி செயற்படுது, அதுகள் அப்படியான அதுகள் இந்த பாதை அப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து காட்ட போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளுக்க போகையிலும். சட்டர்டே சண்டே மட்டும்தான் பப்ளிக், மற்ற எல்லா நாளும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இங்கே எலோவ் பண்ணப்பட்டிருக்கு. உள்ளுக்க வீடியோ விடுறாங்க எல்லாம் பார்ப்பாங்க. இதில் ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த யூனிவர்சல் ப்ரொஜெக்டர். இதை மாதிரி அதுண்ட முடல்லான் இது, இதுண்ட பெரிய வேர்ஷன் தான் உள்ளுக்க இருக்க போகுது. அதிலிருந்து தான் அந்த கோல் அதுண்ட செயற்பாடுகள் அது மாதிரி அந்த இமேஜ் எல்லாம் ஹோலோகிராம் மாதிரி வேறு மட்டும் சொல்லினோம். எந்த அளவில் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். මාසයක් ගතවත්ම සෝවියට් දේශය තවත් යානයක් අභ්‍යවකාශගත කළේ සය ගුණයක් බරින් වැඩි වූ ස්පුට්නික් 2 යානය අභ්‍යවකාශගත වූයේ ලංකා නම් බැල්ලද සමග. පෘථිවිය වටා කක්ෂගත වූ ප්‍රථම ජීවියා වූ ලංකා ඇය කිහිපයක් ඇතුළත අධික උණුසුම හේතුවෙන් මරණය පහළ වූවා. ඉන්පසු දෙයක් කළ දාන වඩාත් ආරක්ෂිත වූ මිනිසුන්
දිගටම ගමන් කරනවා. දැන් ඉන්නේ ඇමරිකාවට උටි. ටෙලිග්‍රාෆ් සංඥාවවට උත් කරනවා. මට ඔබව හොඳින් ඇහෙනවා. සැරසුම් කර පරිදිම ගමන සිදු වෙනවා. මීටරේ ගමන් කරන අතරතුර ජූරි තම මව ගැන සිතුවේ. තම පුතු සෝවියට් අභ්‍යවකාශ වැඩසටහනෙහි කොටස්කරුවෙකු බවට පත්ව සිටින බව දැනගත් විට සාධිත ජූලි අභ්‍යවකාශ ගතව සිටියදීමීජනීය දක්වා උසස් කෙරේ. සෝවියට් මාර්ගය මීජ ජූලි ප්‍රධාන පිළිබඳ පුවත ප්‍රකාශිත පත්වීමත් සමග හිතෙම ලෝක ප්‍රසිද්ධ චරිතයක් බවට පත්වේ. මෙම අභ්‍යවකාශ ගමනේ අවසානය ගැටලුකාරී විය. වොස්ටොක් යානයේ රොකට් පද්ධතිය යානයේ වින්වන මොහොතේ අනතුරුදායක ලෙස කැළකිරීමට පටන් ගත් අතර ඒ නිසා යූරි මරණ මොහොත පත්විය. ඔහු පැරෂෝටයක ආධාරයෙන් යානයෙන් ඉවත් වූ අයුරු රහසක් ලෙස අමරිකානු සදතරණ වැඩසටහන බැලී තිබුණේ වර්ණ වන් බ්‍රවුන් විසින් සැලසුම් කරන ලද සැටර්න් පහ යානය මතයි. 1968 දී සෝවියට්වරු සදතරණය කරනු පැටවී ගියවූ අමරිකාව නිර්භය තීරණයකට එළඹියේය. පළමු වරට මිනිසුන් රැගත් සැටර්න් පහ රොකට්ටුව මගින් ඇපලෝ 8 යානය සඳ වෙත යැවීමට තීරණය කෙරේ. ඇපලෝ 8 යානයේ ගමන් ගන්නා පිරිස ලෙස ෆ්‍රැන්ක් බොම්, ජිම් නොවෙල් හා බී ඇන්ඩර්ස් නම් කෙරෙහි. ඔවුන් අභ්‍යවකාශයේ යම් ඉලක්ක ස්ථානයක් වෙත ගමන් කළ පළමු කණ්ඩායම බවට පත් විණි. ගමන අතිශය අවදානම් සහගත වූයේ චන්ද්‍රයාගේ කක්ෂයට ඇතුළු වීමටත් පිටවීමටත් තිබුණේ එකම එන්ජිමක් හේතුව.
ඇපලෝ 8 සිය තනි එන්ජිමෙන් චන්ද්‍රයාගේ කක්ෂයට ඇතුළු වී සඳ වෙත ගමන් ගත්තේය. ඒ සමගම සඳ ජය ගැනීමේ තරගයේ ඉදිරියට ඒමට ඇමරිකාව සමත් විය. සඳ වෙත සාදරයෙන් පිළිගන්නවා. යානය සඳ පිටුපසට ආ විට චන්ද්‍ර කක්ෂයට පිවිසීමට එහි එන්ජිම පණ ගැන්විණි. එහි ගගනගාමී වූ මුඩුමනින්ම පෘථිවියෙන් වෙන් වූ පිරිසක් බවට පත් වූහ. නත්තල් දින සැඳෑවේ මිලියන ගණනක් සමය සිට සිදු කරන ලද සජීවී විකාශය නැරඹූහ. ඒ මොහොතේ ඇපලෝ 8හි නියම වූ බයිබලයේ උත්පත්ති කතාවෙන් ඇතැම් කොටස් කියවූහ. මිනිත්තු 20කින් පමණ බස්ද නිල් හා එක් විය. ගල් තරමට ලොකු ප්‍රමාණයේවත් තියෙනවා. සෞරග්‍රහ මණ්ඩලයේ දෙවනියට විශාල කහලක් තියෙනවා. අර බ්‍රහස්පති වගේ. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தியால் ப்ரோக்ராம் உள்ளே ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அரைக்குள்ள வடிவத்தில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை நான் லைஃப் டைமில் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் யூனிவர்சல் ப்ரொஜெக்டர்ன்ற ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. அந்த ஜெர்மனிலேருந்து அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் கொண்டு உருவாக்கின ப்ரொஜெக்டர். அதை வச்சு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்தினவங்க முதல் ரஷ்யாவிலேருந்து மனுஷன் ஸ்பேஸுக்கு மனிதன் போனது ஸ்புட்னிக் 1-2 அதின் ஹிஸ்ட்ரி முதல் நிலவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங் அதை வந்தெல்லாம் அனிமேஷனில் போட்டு காட்டினாங்க நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உடுத்தொகுதிகள் ஒரு உடுத்தொகுதிகள் மற்றதோ ஒரு பிளானட்ஸ் அது அதில் என்னென்ன இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குது வால்வெள்ளி அதை பற்றியெல்லாம் வந்து நல்லபடியாக விளங்கப்படுத்தினாங்க. கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய உண்டு. இதில் எனக்கு தெரியாமல் புதுசாக ஒரு விஷயம் உண்டு நான் இங்கே அண்ணது தெரிஞ்சு கொண்டேன். இப்போ வால்வெள்ளின்ற ஒரு நட்சத்திரம் இருக்குதானே அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு வால் மாதிரி ஒன்று இருக்கும். அது எப்போவுமே சூரியன் எதிர்பக்கத்தில்னா இருக்கும். அது ஒரு புது விஷயமாக இருந்தது. டைம் இருந்தால் சோற அவசியமாக இங்கே வந்து பார்க்கலாம்.